வெல்கம் டு ட்ரான் ஆஸ்ட்ரால் ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உத்தரப்பிரதேசத்தை பேஸ் பண்ணி லான்ச் அப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்னிங் ப்ராஜெக்டு இந்த ப்ராஜெக்டை ப்ராப்பராக பயன்படுத்திக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனோட லைஃப் ஸ்டைலும் வெல்லாக வந்து ஆகும் ஸோ அந்தளவுக்கு இன்கம் சோர்ஸ் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது ஸோ நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாேருக்கும் வந்து ரொம்ப தெளிவாக புரியும் ப்ராடக்ட் பேஸ்டு நிறுவனங்கள் பதினைந்து வருடம் பதினெட்டு வருடம் இருபது வருடங்கள் கூட இருக்கக்கூடிய நிறுவனங்களை நம்ம பார்த்துருக்கோம் பட் நான் ஒர்க்கிங்கில் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்திற்கு மேலேயே ரன் ஆயிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருடைய ஆன்சர்ஸும் வந்து நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோட ஆன்சர்ஸ் நோ அப்படி ஒரு கம்பெனியே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் பட் ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லாஞ்ச் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மந்தே நம்ம வந்தாச்சு இப்போ வரைக்கும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங்கில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் அது நான் ஒர்க்கிங் ப்ராஜெக்ட் தான் ஜஸ்ட் ஒரு பேக்கேஜ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அந்த பேக்கேஜோட ஒர்த்து எவ்வளோ அப்படின்னா தேர்ட்டி டாலர் தேர்ட்டி டாலரில் நீங்கள் உங்களோட பேக்கேஜை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க அதன் மூலியமாக எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் உங்களோட பேக்கேஜை நீங்கள் செல்ஃபாக அப்கிரேட் பண்ணுறதன் மூலியமாக சில கோடிகள் உங்களால் சம்பாதிக்க முடியும் அண்ட் அதே போல் இந்த பேக்கேஜ் ஸ்டேஜஸில் வந்து சிலருக்கு இனிஷியலாக உள்ள வரும்போது முப்பது டாலர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரொமோட் பண்ண சொல்லியிருக்கக்கூடிய பர்சனோட பர்சனல் ஆஃபர் அவரோட டேரக்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பதினஞ்சு டாலரில் பே பண்ணா போதும் உங்களுக்கு முப்பது டாலருக்கான ஐடி ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நான் ஒர்க்கிங்கில் செல்ஃபாக அப்கிரேட் பண்ணுறதன் மூலியமாக சில கோடிகள் வருமானம் நம்மளால் சம்பாதிக்க முடியும் இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரீவியஸாக பயன்படுத்தின நபர்கள் கோடிகளில் வருமானம் சம்பாதிச்சிருக்காங்களா நிறைய இன்கம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எஸ் ஏராளமான நபர்கள் இன்கம் எடுத்திருக்காங்க அதில் சில நபர்களோட இன்கம் ப்ரூஃபை இந்த வீடியோட நான் உங்களுக்கு ஷோ பண்ண தான் போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் கரெக்டான ஒரு திறமையான நபருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க சக்ஸஸ் பண்ணிடுவாங்க சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே லைஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான கனவுகள் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக சில பீப்பிள் வந்து நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் அவன் ட்ரீம் என்னான்னு கேட்டால் அவர் வந்து எனக்கு ஒரு பிராண்டடான மொபைல் வாங்கணும் ஒரு பிராண்டடான லேப்டாப் வாங்கணும் ஒரு பிராண்டடான பைக் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது வயசு பூர்த்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது என் ஃபேமிலிக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் ஸோ அவங்கள எல்லாமே வந்து நான் ஹாப்பியாக நான் பார்த்துக்கணும் அதே போல் ஒரு கார் வாங்கலாம் அதே போல் என்னோட குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் நான் கொடுக்கணும் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ண என்னோட ஃபேமிலியோட இல்லை பேங்க் சேவிங்ஸ் நான் பண்ணணும் இந்த மாதிரி நான் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ஒரு சில ஆன்சர்ஸ் மிஸ் ஆனாலும் ஒரு சில ஆன்சர்ஸ் ஃபர்ஃபெக்ட்டாக அவங்க சொல்லுவாங்க அப்போது அவங்களோட நீட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தெரியும் பட் அது எங்கே கிடைக்குங்கிறதா தெரியாமல் இருக்காங்க உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு லைஃப்பில் என்னென்னலாம் தேவையோ அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை அந்த பிளாட்ஃபார்ம் தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரான் ஆஸ்ட்ரால் வந்து ப்ரொவைட் பண்றாங்க எக்ஸலண்டான ஒரு ப்ராஜெக்ட் ஸோ நம்ம வெற்றி அடைகிறதுக்காக நம்ம லைஃப்ல நம்ம சக்ஸஸ் பண்றதுக்கு நாலு வழிகள் இருக்கு முதல்ல எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கணும் ஹையர் எஜுகேஷன் ரொம்ப அதிகமாக எஜுகேஷன் இருக்கணும் அதே போல் இல்லைனா பிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படி இல்லைனா மேக் ஏ நெட்ஒர்க் உங்கள்கிட்ட பணமே இல்லையா சோ நோ ப்ராப்ளம் நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் உங்க வாழ்க்கையில் மிக பெருமளவு ஒரு வெற்றியை அடைய முடியும் அதே போல் வந்து ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டி சென்ட்ரலைஸ் ட்ரான் ப்ளாக்ஷைன் பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகுது ஸோ இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் ஈட்டுவதற்கான வழிகள் நமக்கு இங்கே என்ன மாதிரியான இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா பாரம்பரிய வணிகம் ப்ளஸ் நேரடி விற்பனை வணிகம் அதே போல் டிஜிட்டல் அல்லது மெய்நிகர் நாணயம் ஆன்லைன் வணிகம் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டேரக்ட் ஆஃப்ரல் இன்கம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயின்ஸாகவும் நம்ம இன்கம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொரோனாவுக்கு பிறகு பெரும்பாலான விஷயங்கள் ஆன்லைனாக மாறிவிட்டது நாம் ஆன்லைனில் செலவழிக்கலாம் எனவே ஆன்லைனில் சம்பாதிக்க ஏன் வெட்கப்பட வேண்டும் அதாவது நிறைய நபர்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக இப்போ பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் பட் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுனா மட்டும் அதெல்லாம் ஃபேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ராங் மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது அது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை பொறுத்து மாறும் பட் நம்ம ட்ரான்ஷ் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரு ஃபியூச்சர் ஆஃப் கரன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரிப்டோ தான் ஸோ ஆதி காலங்களில் பண்டமாற்ற முறையை பயன்படுத்திட்டு இருந்தோம் அதன் பிறகு வந்து மெட்டல் காயின்ஸை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் பேப்பர் மணி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா செக் லீஃப் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதன் பிறகு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் வந்துச்சு நெட் பேங்கிங் வந்துச்சு அண்ட் ஆஃப்டர் வந்து மொபைல் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் இப்போ யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அதே போல் கிரிப்டோ பரிவர்த்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் நடந்துட்டு இருக்கு நம்ம இந்தியாவிலேயே வந்து கிரிப்டோ கரன்சிஸ் மூலியமாக வந்து பொருட்களை வாங்குறதுக்கான ஆப்ஷன் இருக்கு ஸோ பல நாடுகளில் அதை ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கிரிப்டோவை ஸோ அபவுட் த பிளாக் செயின் டெக்னாலஜி பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ஸோ இப்போ நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் ஸோ இப்போ கவர்மெண்ட்ஸே நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பர்சனலி நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க ஏன்னா எந்த ஒரு நபரும் அதை ஹேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கவர்மெண்ட் செக்டார்ஸ் மட்டும் இல்லை நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸும் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கிரிப்டோ கரன்சி எக்ஸாம்பிள் ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல சத்தோசி நாக்கமோட்டோ அப்படிங்கிற

யோசிச்சு பாருங்க அதே போல எத்திரிய வந்து ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்துச்சு இப்போ மூன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து பாருங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வந்து பாருங்கன்னா இந்த காயின் வந்து உயர்ந்திருக்கு ட்ரான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஜெஸ்டின்சன் அப்படிங்கிற ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பன்னெண்டு பைசா இருந்துச்சு அப்போ இப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு வந்து உயர்ந்திருக்கு அதாவது ஒரு பன்னெண்டு பைசாலேருந்து இப்போ பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் கிரோத் ஆகிருக்கு வெரி ரொம்பவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நம்ம சொல்லலாம் டோன்ட் மிஸ் த ட்ரான் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரானை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணிராதீங்க இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரும் ட்ரான் வந்து ஒரு ஐம்பது லட்சம் கூட சேமித்த ஏழு முதல் பத்து ஆண்டுகளில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ட்ரான் நீங்கள் சம்பாதிக்கணும்னு சொல்ல வராங்க நீங்கள் ட்ரான் சம்பாரிச்சிங்கன்னா பெரிய ப்ராஃபிட் இருக்குது சப்போஸ் உங்களால் ட்ரான் சம்பாதிக்க முடியல அதாவது அதை வாங்க வைக்கிறதுக்கான சோர்ஸ் இல்லைனா ட்ரான் ஆஸ்ட்ராவில் பயன்படுத்துங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் என்னால் வாங்க முடியும்னா வாங்கி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க டெஃபினட்டாக க்ரோத் ஆகும் உங்கள் லைஃப் வந்து செட்டில்ட் ஆகும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ட்ரான் ஆஸ்ட்ரால்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னா முன்னூறு கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஒர்க்கிங் ப்ளஸ் நான் ஒர்க்கிங்கில் இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் என்ன அதெல்லாம் கோடிகளில் பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு நீங்கள் நினைச்சுட்டு இருப்பீங்க இது நம்ம ஒரு இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள தான் பல பேர் இதை ரயலாக பண்ணி அதில் மூலிமா வளர்ச்சியாக அடைஞ்சிட்டுருக்காங்க அப்போத்த ட்ரான் ஆஸ்ட்ரால் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் டீசென்ட்ரலைஸ் அண்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ப்ளாக்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறாங்க ஒயிட் ட்ரான் ஆஸ்ட்ரால் நம்ம ஏன் அதை பயன்படுத்திக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசென்ட்ரலைஸ்டு அட்மின்ட் கிடையாது ஆஃபீஸ் கிடையாது இதுக்கு எந்த விதமான பேக் ஆஃபீஸஸும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டோமேட்டிக் எந்த விதமான ஹியூமனோட கண்ட்ரோலும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நோ எடிட் அண்ட் சுவிச் ஆஃப் சுவிச் ஆஃப் ஆப்ஷன் இது எடிட் பண்றதோ இல்லை வந்து பிளானை மாற்றுறதுக்கான ஆப்ஷனோ இதில் கிடையவே கிடையாது ஸ்கேம் ப்ரூஃப் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் லீகலாக தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க பியர் டு பியர் ஈஸி டு ஒர்க் ஈஸியாக வந்து நம்மளால் இந்த ப்ராஜெக்ட்டை பயன்படுத்திக்க முடியும் ஜாயினிங் பேக்கேஜஸில் உங்களுக்கு ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க தேர்ட்டி டாலர் செவன்ட்டி டாலர் டூ தேர்ட்டி டாலர் மொத்தம் மூணு பேக்கேஜஸில் நீங்கள் எந்த பேக்கேஜ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டேரக்ட் ஸ்பான்சர் இன்கம் வந்து நைன்டி பர்சன்ட் டாலர் அதாவது இருபத்தெட்டு புள்ளி ஐம்பது டால் எவ்ரி டேரக்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம்மாக போகுது ஒரு நபருக்கு அதாவது நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்லையாவது பார்த்திருக்கீங்களா தொண்ணூற்றி அஞ்சு பர்சன் வந்து டேரெக்ட் ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு இங்கே கிடைக்குது டூ மேட்ரிக்ல வந்து மேட்ரிக் இன்கம்ல வந்து இரநூத்தி அறுபத்தாறு கோடி எடுக்க முடியும் குளோபல் கம்யூனிட்டியில் நாற்பத்தி நாலு கோடி எடுக்க முடியும் நான் ஒர்க்கிங்கில் கூட இது சாத்தியமே டேரக்ட் ஸ்பான்சர் இன்கமில் நேரடியாக ஒருத்தரை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கும்பொழுது இருபத்தெட்டு புள்ளி ஐம்பது டாலர் கிடைக்கும் எவ்ரி பர்சன் எவ்வளோ டேரக்ட் நீங்கள் கொடுத்தாலும் அந்த இன்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டுருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டாலருங்கிறது அதனோட ஐஎன்ஆர் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா அஞ்சு பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது பத்து பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்குது அதே இருபது பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு டாலர் ஈவன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரூபாய் ஐஎன்ஆரில் கிடைக்கும் ஸோ ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ டூ மேட்ரிக் இன்கம் அதான் அந்த டூ மேட்ரிக் இன்கம் எப்படி கிடைக்குதுங்கிறது நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் டூ பில்லியன் நாற்பத்தஞ்சு கோடி ஐம்பத்தஞ்சு

டூ மெம்பர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க டேன் ஓவர் அப்படிங்கிறது தர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி அறுபது டாலர் அஞ்சு பேர்சன்ட் அதாவது அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிறதுல மூணு டாலருங்கிறது சிஸ்டத்துக்கு போகுது தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு டாலர் அப்படிங்கிறது இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஐம்பத்தி ஏழு டாலரில் நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடுக்காக நாற்பது டாலர் மைனஸ் பண்ணிட்டு சேவிங் இன்கமாக பதினாலு பதினேழு டாலர் உங்களுக்கு அர்னிங்ஸாக கிடைச்சிருக்கும் அப்போ உங்களோடய ஐஎன்ஆர் அர்னிங் அப்படிங்கிறது முதல் லெவலில் ஒரு டாலர் அப்படிங்கிறது தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐஎன்ஆரில் ஆயிரத்தி ஐநூற்றி ரூபா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டேஜிலேயே கிடச்சிருச்சு இந்த ப்ராஜெக்ட்டில் உள்ள வரும்போதே ஐம்பது பர்சன்ட் ஆஃபரில் தான் உள்ளே வந்தீங்க பட் அதோட எக்ஸ்ட்ரா வியாபி இன்கம் சம்பாரிச்சாச்சு இப்போ செகண்ட் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சு வரக்கூடிய நான்கு நபர் இருந்து நாற்பது டாலர்னு சொல்லி டான் ஓவர் வந்து நூற்றி அறுபது டாலர் அதில் எட்டு டாலர் சிஸ்டத்துக்கு போகுது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலர் இன்கம்மாக போகும் அதில் அறுபது டாலர் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடுக்கு போகுது தொண்ணூற்றி ரெண்டு டாலர் உங்களோட ஏர்னிங்காக கிடச்சிருக்கும் அதோட ஐஎன்ஆர் விலை எட்டாயிரத்தி எட்நூற்றி ஆறு ரூபாய் இப்போ செகண்ட் லெவலில் வந்து தேர்ட்

ஆயிரத்தி நாற்பது டாலர் உங்களுக்கு இது ஐநூறு டாலர் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடுக்கு போகும் சிஸ்டம் சேவிங்

அப்படிங்கும் பொழுது உங்களோட பேக்கேஜை மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டு வந்தாலே தெரிஞ்சுக்கணும் நூற்றி இருபத்தி மூணு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும் உங்களால் வந்து டீம் சேர்க்க முடியல அப்படிங்கும் கூட ஒரு நூற்றி இருபது கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் ரெண்டு பேர் அதாவது இந்த ரெண்டு பேர் எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்க அப்ளைன்ஸ் மூலிமா வந்து ப்ளேஸ் ஆவாங்க ப்ளேஸ் ஆகும் பொழுது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இன்கம் யாருக்கு போகும் உங்களோட ஸ்பான்சர் உங்களை அறிமுகப்படுத்தின நபருக்கு இந்த இன்கம் போயிடுது அடுத்தது நான்கு நபர்கிட்ட இருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதாவது நான் அடுத்த செகண்ட் லெவலில் நாலு பேர் எடுத்து நூற்றம்பத்திரெண்டு டாலர் கிடைக்கும் இதில் ஐம்பது பர்சன் உங்களை ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சர் இருக்கும் இது ப்ரீவியஸ் நம்ம பார்த்த இன்கம் தான் அதாவது அதில் ஒர்க்கிங் இன்கம் இது நான் ஒர்க்கிங் இன்கம் ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு டாலரில் எழுபத்தி ஆறு டாலர் உங்களோட ஸ்பான்சர் இருக்கும் எழுபத்தி ஆறு டாலர் உங்களுக்கு அதாவது ஏழாயிரத்து அறுபத்தெட்டு ரூபா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கும் ஐஎன்ஆரில் அடுத்தது எட்டு நபர்கிட்ட இருந்து நானூற்றம்பத்தாறு டாலர் அதில் அந்த நானூற்றம்பத்தாறு டாலருங்கிறது உங்களுக்கு இன்கமாக கிடைச்சிருக்கும் அதில் இரநூத்தி இருபத்தெட்டு டாலர் வந்து உங்களோட ஸ்பான்சருக்கும் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தெட்டு டாலர் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாலு ரூபாய் கிடைச்சிருக்கும் இது போல எந்த ஒரு நபரையுமே நீங்கள் அறிமுகப்படுத்தாமல் கூட நூற்றி இருபது கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ட்ரான் ஆஸ்ட்ரால் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் இந்த நூற்றி இருபது கோடி சம்பாதிக்க ஒரு வருடம் மட்டுமே டைம் எடுக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இன்கம் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒர்க்கிங் இன்கமில் மெத்தட் வேறு ஸோ நான் ஒர்க்கிங் இன்கமில் எப்படி உங்களுக்கு ஐடிஸ் ப்ளேஸ் ஆகும் அதுலேயும் எப்படி நீங்கள் இன்கம் எடுத்துருப்பீங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பேஜில் நமக்கு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் குளோபல் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் டாலர்ஸில் இந்த பேக்கேஜ்குள்ளே உள்ள வரணும் நாற்பத்தி நாலு கோடி ரூபா வந்து டோட்டலாக நான் ஒர்க்கிங் இன்கம்லேயே சம்பாரிக்கலாம் த்ரீ மேட்ரிக்ல மொத்தம் மூணே ஸ்டேஜ் த்ரீ மெம்பர்ஸ் ப்ளேஸ் ஆகிறாங்க அடுத்து நைன் மெம்பர்ஸ் ப்ளேஸ் ஆகிறாங்க டுவெண்ட்டி செவன் மெம்பர்ஸ் ப்ளேஸ் ஆகுவாங்க அதன் மூலியமாக தான் உங்களுக்கு இந்த இன்னிங் அப்படிங்கிறது கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு ஸ்மார்ட் மேட்ரிக்ல என்ட்ரி வந்து ஹண்ட்ரட் டாலரில் வரீங்க இன்கம்ங்கிறது நூத் ஆயிரத்தி தொள்ளாயிரம் டாலர் உங்களுக்கு கிடைக்கும் சில்வர் மேட்ரிக்ல என்ட்ரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வரீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு டாலரு அதே கோல்டு மேட்ரிகில் ரெண்டாயிரம் டாலரில் உள்ள வரும்போது முப்பத்தி எட்டாயிரம் டாலர் கிடைக்கும் ராயல் மேட்ரிக்ல எட்டாயிரம் டாலரில் உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் டாலர் கிடைக்கும் இதுவே நாற்பதாயிரம் டாலரில் உள்ள என்ட்ரி எடுக்கும்போது எழுபத் ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் டாலர் உங்களுக்கு வருமானமாக கிடைக்கும் ஸோ மொத்தமாக வந்து இந்த குளோபல் கம்யூனிட்டியில் எவ்வளோ தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா

சக்சஸ் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷனை பொறுத்து தான் இருக்குது மினிமம் ஸ்டார்ட் அப் தர்ட்டி டாலர் தேர்ட்டி டாலரில் நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் இங்கே ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் அனைத்து விதமான ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் உள்ள வரும் ஸோ இல்லை ஒரு தர்ட்டி டாலருக்கு எனக்கு நோ இது வேண்டாம்னு சொன்னிங்கன்னா ஒரு ஆல் இண்டியான லைஃப் தான் உங்களால மூவ் பண்ண முடியும் ஸோ ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது இங்கே எடுக்கவே தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு தர்ட்டி டாலரில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபராகவே கொடுத்தாங்க வெறும் பதினஞ்சு டாலரில் உள்ள வந்தீங்கன்னாலே ஒரு பெரிய ப்ராஃபிட் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்குது ட்ரான் ஆஸ்ட்ராவில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ யாரும் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க அந்த வீடியோ டிஸ்பிளேலையும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது டூ மேட்ரிக்ல எயிட் ஸ்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்கம் நமக்கு கிடைக்க போகுது ஸோ இன்கம் ப்ரூஃப்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்கம் ப்ரூஃப்ஸ் என்னங்க தான் ட்ரான் ஆஸ்ட்ரால் ப்ராஜெக்டை பயன்படுத்தின நிறைய நபர்களோட இன்கம் ப்ரூஃப் இருக்குது பட் ஒரு சில நபர்களோட இன்கம் ப்ரூஃப் அதாவது ஒரு நபரோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் நான் காமிக்கிறேன் டேரக்ட் இன்கம்மாக அவர் அறுநூற்றி அறுபது டாலர் எடுத்திருக்காரு லெவல் இன்கமாக மட்டும் மூவாயிரத்தி நூற்றி ஆறு டாலர் அவருக்கு அர்னிங்ஸ் கிடச்சிருக்கு மேட்ரிக் இன்கமில் எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் எடுத்திருக்காரு ஓவராலாக அவரோட வருமானம் அப்படிங்கிறது பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி டாலர் அவருக்கு டோட்டலாக கிடச்சிருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த மேட்ரிக் இன்கம் அது குளோபல் கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த குளோபல் கம்யூனிட்டியை பயன்படுத்தி அவர் இன்கம் எடுத்துக்கான ஏர்னிங்ஸ் பாருங்க நானூற்றி எழுபத்தஞ்சு நாளில் நானூற்றி அப்படி ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் அவர் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு அதே போல் வந்து பாருங்க நானூற்றி எழுபத்தஞ்சு நானூற்றி எழுஞ்சு சொல்லிட்டு ஸோ பெரிய ஒரு வருமானம் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது ஸோ பயன்படுத்திக்க தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெரியவர்களில் இன்கம் எடுக்கலாம் அண்ட் சேம் ட்ரான் ஆஸ்ட்ரால் ப்ராஜெக்டை பற்றி இன்னொரு கிளியர் கரெக்டான இன்னொரு வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் ப்ரூஃபோட ஒரு வீடியோ வந்து நம்ம லைவ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பயன்படுத்திக்கோங்க தேவை இருக்கவங்க அதாவது இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னா வீடியோட டாப் கார்ட் ரைட் எல்லாம் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ ஆஃபர் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஜாயினிங் தான் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கிது பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ